ஹாய் வியூவர்ஸ், சவுதி போஸ்ட் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். தயவுசெய்து எல்லோரும் உங்களுடைய மொபைலில் வந்து இதை சேவ் பண்ணிக்கோங்க. கட்டாயம் இது என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நேம் போட்டு இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த காண்டாக்ட்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ சர்வீஸ் மெனு அப்படின்னு டைப் பண்ணி மெசேஜ் இவங்க இப்போ வந்து மொத்தம் 7 சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதில் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் ஷிப்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அந்த ட்ராக் ஷிப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்போல்லாம் நமக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் நமக்கு வந்து கொரியர் யாராவது நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்களோ இல்லை நாம் யாருக்காவது கொரியர் அனுப்பிச்சிருக்கணுமோ அந்த டயத்தில் நம்மளுடைய அந்த டாக்குமெண்ட்டுடைய ஸ்டேட்டஸ் என்ன, எப்போ டெலிவரி ஆகும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் அந்த ட்ராக்ஷன் வந்து பயன்படும். ஸோ நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அட்ரஸ் சர்வீஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து நம்ம மை நேஷனல் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே நம்பருக்கு தான் நான் நேஷனல் அட்ரஸ் தெரிஞ்சுக்கிற விருப்பப்படுறேனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதே நம்பரை வச்சு தான் நான் வந்து நேஷனல் அட்ரஸும் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஆகையால் நான் வந்து இதே நம்பருக்கு தான் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான விருப்பப்படுறேன். ஸோ நான் வந்து எஸ்னு கிளிக் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் வேறு நம்பரை வச்சு நேஷனல் அட்ரஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வேறு நம்பரை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாற்று நம்பர் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அனதர் நம்பர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நான் வந்து ரெண்டு அட்ரஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அட்ரஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். இப்போ வேறு ஒரு லொக்கேஷன் ரீலொகேட் ஆகிருக்கிறதுனால வந்து நான் இன்னொரு அட்ரஸும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதில் நம்பர் 1ல் இருக்கக்கூடியது என்னுடைய கரண்ட் அட்ரஸும், நம்பர் 2ல் இருக்கக்கூடியது என்னுடைய ஓல்டு அட்ரஸும் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ திரும்பி சர்வீஸ் மெனுவை கிளிக் பண்ணும்போது வந்து நம்மளுடைய அந்த லிஸ்ட் அவுட் பண்ண 7 சர்வீஸ் வந்து காட்டுறாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம 3rd என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 3rd வந்து ரொம்ப முக்கியமானது. ஈவன் நீங்கள் வந்து இப்போ எங்கே போனாலுமே வந்து சவுதி அரேபியாவில் இருக்கீங்களா, ஏன்னா என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா, ஸோ உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாக ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. கட்டாயம் ஒரு சர்டிஃபிகேட் வடிவில் நமக்கு தேவைப்படுது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்பர் 3 கிளிக் பண்ணி எப்படி நமக்கு அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓ, என்னுடைய இகாமா நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், ஏன்னா இகாமா நம்பர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னுடைய மொபைலுக்கு வந்து ஓடிபி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஓடிபியை வந்து நான் என்டர் பண்ணுறேன். இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் வந்து 2 அட்ரஸ் இருக்குது. எந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் நம்பர் 1 செலக்ட் பண்ணுறேன், ஏன்னா அதுதான் என்னுடைய லேட்டஸ்ட் அட்ரஸ், அதுக்கு தான் எனக்கு வந்து ப்ரூஃப் வேணும். இப்போ அந்த ப்ரூஃபை வந்து எனக்கு வந்து ஒரு லிங்க் வடிவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வேறு ஒரு பேஜுக்கு வந்து போகும். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சர்டிஃபிகேட் வடிவில் இருக்குது. இதை வந்து நீங்கள் PDFவோ இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாவோ எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சர்வீஸாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால் கட்டாயம் நீங்கள் இந்த சவுதி போஸ்ட்டுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது கூட உங்களுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் இதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சா உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் ப்ரூஃப் லிங்க்கு கிடைக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமானது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி சில சமயத்தில் நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது கிடைக்காது. ஸோ சில சமயத்தில் இல்லை, 90% மக்களுக்கு வந்து அது கிடைக்கிது. ஒரு 10% மக்களுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் கொண்டுக்கோங்க. இப்போ திரும்பி நம்ம வந்து சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணி வேறு என்னென்ன சர்வீஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் வந்து ஆலமி.
ஸோ நம்ம 4 வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். அலமே அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்டன் கண்ட்ரியை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கண்ட்ரியில் வந்து என்னென்ன கண்ட்ரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். திரும்பியும் என்னுடைய இகாமா நம்பர் வந்து என்ட்ரி பண்ணுறேன், ஏன்னா இகாமா நம்பர் கேட்குறாங்க. கொடுத்தோன்னா அது என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் இருக்குது, யூகே இருக்குது, சிங்கப்பூர், சைனா, ஜப்பான், தாய்லாந்து, மலேசியா, தைவான், ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, இந்த கண்ட்ரி மட்டும் நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம யூகே செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நண்பர்களோ உறவினர்களோ யூகேயில் இருக்கிறவங்க ஒரு டொமஸ்டிக்காக ஒரு பார்சல் வந்து நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சவுதி போஸ்ட்டுடைய இந்த அட்ரஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். இந்த இடத்துல நேம்னு இருக்கிற இடத்துல நம்ம உங்களுடைய நேமை வந்து மென்ஷன் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து யூகேயில் இருக்கிறவங்க நண்பர்களோ உறவினர்களோ அல்லது நீங்கள் ஏதாவது யூகேயில் இருக்கிற கம்பெனியிலேருந்து ஏதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க டொமஸ்டிக் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. சவுதி போஸ்ட்டு உங்களுடைய ரெப்ரன்ஸ்டேட்டிவாக இருந்து இந்த அட்ரஸில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பார்சலையோ டாக்குமெண்ட்டையோ ரிசீவ் பண்ணி அவங்க யூகேயில் இருந்து உங்களுக்கு சவுதி அரேபியாவுக்கு திரும்பி இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட் பண்ணி இங்கே கொண்டுட்டு வந்து உங்களுடைய டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆலமி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இது ஓசிக்கு பண்ணலைங்க, ஃப்ரீ கிடையாதுங்க, இதுக்கு ப்ரைஸ் இருக்குது. ஆனால் இது பெரும்பாலும் நம்மளுடைய மக்களுக்கு தேவைப்படாது, இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும், அதாவது லோக்கல் சிட்டிசன்ஸாக இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும். நம்மளுடைய மக்களுக்கு இதை வந்து பயனளிக்காது, இருந்தாலும் தேவைப்படுறவங்க வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதில் வந்து ஆலமி ப்ரைஸஸ் இருக்குது, இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அது என்னென்ன காஸ்ட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ திரும்பியும் நம்ம வந்து சர்வீஸ் மெனுக்குள்ளே போய்க்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பார்சல் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி கூகுள் மேப்லேயே வந்து தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்து கிடைக்கும். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ்னு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ரொம்ப நியரஸ்ட் எது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிடும். இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து கூகுள் மேப்லேயே எல்லாருமே பயன்படுத்திக்கிறதுனால இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நம்பர் 6, ப்ரைஸ் கால்குலேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப தேவைப்படும் நமக்கு. அதில் முக்கியமான சில தகவல்கள்லாம் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு இருக்குது. டொமஸ்டிக் நம்ம வந்து ரியாத்தில் தமாமில் இருக்கிறவங்க ஜித்தாவுக்கோ, ஜித்தாவில் இருக்கிறவங்க ரியாத்துக்கோ தமாமுக்கோ, இல்லை ரியாத்தில் இருக்கிறவங்க தமாமுக்கோ ஜித்தாவுக்கோ ஏதாவது சின்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அனுப்புகிறோம், நம்மளுடைய கம்பெனிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து டொமஸ்டிக் மோடில் தான் போகும். அது நம்ம ஒரு டாக்குமெண்ட் அனுப்பும்போது டாக்குமெண்ட் மோடில் தான் அனுப்ப முடியும். ஸோ அதுக்கு எவ்வளோ செலவு ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ இவங்க வந்து வெயிட்டை வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க, கிராமில் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஒரு 100 கிராம், 150 கிராம் அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு 100 கிராம்னு மென்ஷன் பண்ணுறோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். என்ன மோடில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து எக்ஸ்பிரஸ் டாக்குமெண்ட்டு, அது டாக்குமெண்ட்டில் அனுப்பிச்சா தான் நமக்கு சீக்கிரமாக போகும், பார்சல்லாம் அனுப்பிச்சா கொஞ்சம் டிலேயாக போகும். ஸோ நம்ம பார்சல் அனுப்பல, டாக்குமெண்ட் தான். மெயில் இருக்குது, மெயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் போஸ்டல் சர்வீஸ் மாதிரி. ஸோ அது ரொம்ப தாமதிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டாக்குமெண்ட்டே செலக்ட் பண்ணுவோம், என்ன வருது பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 65 ரியால் ஆகும், 2-6 ஒர்க்கிங் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதில் நடுவில் வந்து வெள்ளி சனி அப்படிங்கிறது வந்து வார விடுமுறை நாட்கள். ஸோ அது நீங்களாக 2-6 நாட்கள் வேலை நாட்களில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் போய் ரீச் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பியும் நம்ம சர்வீஸ் மெனுக்கு போவோம். திரும்பியும் நம்பர் 6 வந்து செலக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் டாக்குமெண்ட்டு இல்லை பார்சலுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிடுவோம். இன்டர்நேஷ்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிப்மெண்ட்டோடைய வெயிட்டை வந்து கிராமில் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க, கிலோ கிராமில் இல்லை, கிலோவில் மென்ஷன் பண்ணாமல் கிராமில் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு 20 kg அப்படிங்கும் போது வந்து 20,000 கிராமில் வரும். ஸோ 20,000 கிராம் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த கண்ட்ரி அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்குறாங்க. நம்ம இந்தியான்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா,
ஓகே, என்ன மோட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பார்சல் தான் அனுப்புகிறோம், அதுலேயும் எக்ஸ்ப்ரெஸ் பார்சல் அனுப்புகிறோம். அதை செலக்ட் பண்ணி பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 279 ரியால் ஆகும், ஆனால் எத்தனை நாளில் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் பார்சல் வந்து உங்களுடைய ஹோம் டெலிவரி பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் 279 ரியால் அப்படிங்கிறது வந்து ப்ரைவேட் கொரியர் ப்ரைவேட் கார்கோ ஏஜென்சியை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மலிவாக தெரியலாம். ஆனால் இதில் இன்னும் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சவுதி போஸ்ட் எடுத்துக்கிறாது, அது நம்மளுடைய கஸ்டமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் வரும். ஆனால் நீங்கள் ப்ரைவேட் கார்கோ ஏஜென்சியில் நீங்கள் வந்து ஒரு பார்சல் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸுக்கான காஸ்ட்டையுமே இங்கேருந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. எந்தெந்த மெட்டீரியலுக்கு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் இருக்குதோ அதை சார்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போ பழைய பொருளாக இருக்கிறது, சில உணவு பொருட்களாக இருக்கிறது, இதுக்கெலாம் வந்து அவங்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் என்ன விதிமுறைகளோ அதுபடி அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சில சமயத்தில் அதுக்கு வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இங்கே என்ன பே பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட்டோடு என்ன ஆகிடும், உங்களுக்கு ஹோம் டெலிவரி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் சவுதி போஸ்ட் மூலமா போகும்போது இந்தியாவில் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது யார் எங்கே பே பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஹோம் டெலிவரிக்கு வந்து டெலிவரி பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த போஸ்ட் மேன் வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த அமௌண்ட்டை வந்து சார்ஜ் பண்ணுவார். மேபி நீங்கள் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு பொருள், அதாவது ஒரு 10,000 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 இந்தியன் மதிப்பில் வந்து ஒரு பொருள், அதாவது ஒரு 500 ரியாலுக்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அதை வந்து ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பொருளுக்கு வந்து கஸ்டம்ஸே வந்து 5,000 ருபீஸ் வரைக்குமே 3,000 ருபீஸ் வரைக்குமே போடுவாங்க. ஸோ அதை நம்மளால் கெஸ் பண்ண முடியாது அது எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து. ஸோ அந்த சிக்கல் வந்து இருக்குது. இருந்தாலும் சில உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அனுப்பும் போது வந்து அவ்வளோவா சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் குறைவாக இருக்குது. ஸோ சர்வீஸ் மெனுவில் திரும்ப போகிறோம். நம்பர் 7 கிளிக் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒவ்வொன்றா உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா என்னென்ன சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும். இது மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும். மேலும் நாங்கள் இதுபோல் பயனுள்ள பல வீடியோக்களை உங்களுக்கு தருவதற்கு நீங்கள் கட்டாயம் எங்களுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.